Chithra, Social Talk. இன்றைய சாய் சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிடம் இருக்கின்ற விருந்தினர் கவிஞர் மனுஷ்ய புத்திரன். கவிதைகளையே தன்னுடைய விலாசமாக கொண்டவர் தான் மனுஷ்ய புத்திரன். தன்னுடைய 15வது வயதிலேயே கவிதை புத்தகத்தை வெளியிட்ட சாதனையாளர் இவர். இதுவரை 7000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதி மிகப்பெரிய சாதனை புரிந்திருக்கும் மனுஷ்ய புத்திரன் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். 2002 இளம் படைப்பாளிகளுக்கான உயரிய தேசிய விருதான சம்ஸ்கிருதி சம்மான் விருதினை பெற்ற இவரை டாப் 10 மனிதராக தேர்ந்தெடுத்து 2016 ஆனந்தவுடன் கௌரவித்தது. கவிஞர், இலக்கியவாதி, பத்திரிகை ஆசிரியர், பேச்சாளர் என்று இவருக்கு பல முகங்கள் உண்டு. சாய் வித் சித்ரா, சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம் சார். சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்ற ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்ததா? ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப படிப்பு இதெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாத ஒரு கிராம பின்புலத்திலிருந்து வந்த ஒருத்தன் வந்து ரொம்ப சின்ன வயசில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஒரு 3 இருக்கப்போ போலியோ வந்தது. இந்த மாதிரி ஒரு குழந்தையை எப்படி உருவாக்குறதுங்கிறத பற்றி அவங்களுக்கே ஒரு குழப்பம். அப்போ நான் வீட்டில் இருந்துகிட்டே இருந்தேன். நான் ஒரு 7 வரைக்கும் நான் ஸ்கூலுக்கே போகல. ஆனால் என்னுடைய மற்ற கசின்ஸு எல்லாருமே ஸ்கூல் போகிறாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு அவங்களாம் ஸ்கூல் போகிறாங்க, நம்ம மட்டும் போகலை அப்படின்னு. அப்போது எங்கள் தகப்பனாட்டை வந்து நான் சொன்னேன், வந்து நானும் ஸ்கூலுக்கு போனோம், என்னை மட்டும் என் ஸ்கூலில் சேர்க்கலை அப்படின்னு. அப்படியா, சரி வா ஸ்கூலுக்கு போவோம். எங்கள் பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியல, ஏதாவது தேவைன்னா உடனே செஞ்சு கொடுப்பாங்க. சூப்பர். அந்த மாதிரி அப்போ வந்து 7 தான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலுக்கே போனேன். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமே நான் தமிழ் படிச்சுட்டேன். அது காரணம் எனக்கு இருந்த டீச்சர்ஸ், 2 இருந்தாங்க. அவங்க எனக்கு அவ்வளோ நல்ல தமிழை கற்பித்தாங்க, தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே. அப்போது நான் 2 வரையிலே காமிக்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். தமிழ் ரொம்ப நல்லா வாசிப்பேன், எழுதுவேன் ஸ்கூலில். அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். அப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அந்த படிப்பு மேலே இருக்கக்கூடிய ஆர்வங்கிறது எனக்கு அகாடமிக் அந்த புக்கை விட மற்ற புக்ஸ். ஏன்னா எங்கள் அப்பா படிக்கிற பழக்கம் உள்ளவராக இருந்தார். அவர் இந்த பழைய புத்தக கடைகள்லேருந்து நாவல்கள், அப்புறம் வந்து காமிக்ஸு, மாயாஜால கதைகள் இதெல்லாம் கட்டுக்கட்டாக வாங்கிட்டு வந்து கொடுப்பார். பையன் வீட்டிலே இருக்கா, நான் வெளியே விளையாட போகிறதில்ல. அப்போ அவர் எங்கேயாவது இப்போ மதுரைக்கோ திருச்சிக்கோ போகிறார் அப்படின்னா நான் தூங்காமல் முடிச்சுட்டே இருப்பேன். நைட்டு 12 வருவார். ஒரு 2 பெரிய மஞ்சள் பை நிறையா என்ன புத்தகங்கள் கொண்டு வருவார். அதில் பிடி சாமியோட புஸ்தகங்கள், அப்போ சிரஞ்சீவி, இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய நாவல் அந்த சைடில். இப்போ இதில் கூட அப்படி இந்த கலர் பே இதெல்லாம் அடிச்சிருக்கு வந்துட்டு அந்த நாவல்கள் படிக்கிறது இந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் திரைக்கதை வசன புத்தகங்கள் நிறையா வாங்கி கொடுப்பார். நான் முதல்ல கம்ப்ளீட்டாக படித்தது சம்பூர்ண ராமாயணம் பட வசன புஸ்தகம், ஏபி நாராஜ் அந்த வலுவலுன்னு பேப்பரில் வந்து ஆர்ட் பேப்பரில் வந்து அதெல்லாம் போட்டு அந்த படத்தை நான் மனசில் முழுசாக பார்த்துட்டேன். அப்போ எங்கள் சினிமாவுக்கு வாய்ப்பு இல்லைல்ல என்ன, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை அந்த திரைக்கதை வழியாகவே பார்த்துட்டேன். அப்போ கலைஞரோட பராசக்தி, மனோகரா, இந்த மாதிரி படங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் எனக்கு முழுக்க மனப்படமாக தெரியும். ஃபுல்லாகவே சொல்லுவேன் நான், மனப்படமாக தெரியும். அது என்னென்னா தமிழ் கற்றுக்கொள்கிறதுல எனக்கு அதுதான் ஒரு பெரிய பயிற்சியாக இருந்தது. தமிழை இப்படிலாம் வந்து சரளமாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நாவல்கள், லக்ஷ்மியோட நாவல்கள், இந்த துப்பறியும் கதைகள், அப்புறம் ராஜேஷ்குமார், அப்புறம் அப்படியே சுஜாதா, இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து என்னுடைய அப்பான்னு தான் சொல்லணும். ஒரு அவர் 5 வந்தப்போ என்னாச்சுன்னா எனக்கும் மற்ற பசங்களுக்கு இடையில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. சரி உனக்கு வந்து பிடிக்கலன்னா போக வேணாம், ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னப்போ சரி போனாங்க, சரி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா போக வேணான்ட்டாங்க. நான் வீட்டில் இருந்துட்டு எனக்கு முக்கியமாக ஸ்கூலுக்கு போகும்போதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் முழுக்க புஸ்தகம் படிச்சுட்டே இருக்கலாமே. அப்போ இந்த வாரப்பத்திரிகைகள்லாம் எங்கள் வீட்டில் வாங்குவோம், அதில் வர தொடர்கதையெல்லாம் கிழிச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான பழக்கம், தொடர்கதைகள்லாம் சேர்த்து பைன் பண்ணுறது, எந்த அளவுக்கு இந்த பழக்கம் வந்துருச்சுன்னா லாசா ராமாமிரதத்தோட சிந்தா நதியை கலெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழக்கம் வந்துருச்சு. அப்போ அந்த அளவு சீரியஸ் ஆமாம், ஏன்னா நான் ஒரு 12 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரியஸாகலாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வாசிப்பில் இருந்த ஆர்வம் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கே கொண்டு போக ஆரம்பிச்சிது. அப்போ அதில் தினமணி கதிரில் தான் வந்தது அந்த இது. அப்போ சூப்பர் தும்பின்னு ஒரு தொடர் ஒன்று வரும், சில சமயத்தில் என்ன பண்ணுவான்னா ரெண்டையும் முன்பின் பக்கமாக வந்து அடிச்சிருவான். அப்போ இந்த பக்கம் சிந்தா நதி இருக்கு, இந்த பக்கம் சூப்பர் தும்பி இருக்கு, என் தம்பி அதை கலெக்ட் பண்ணுவான், ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை, அப்போ இன்னொரு காப்பி வாங்குறது, இப்படிலாம் வந்து படிச்சிருக்கேன். அப்போது ஸ்கூலுக்கு போவேனான உடனே அப்புறம் நான் புக்ஸ் படிச்சுட்டே இருந்தப்போ தான் மனசில் ஒரு குறை. என்ன குறைன்னு சொன்னிங்கன்னா நம்ம படிக்கலையோ, நம்ம ஒரு 5 தானே படிச்சிருக்கேன் அப்படின்னு
சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. அப்போல்லாம் அந்த பத்திரிகைகள்லாம் நீங்கள் வீட்டிலிருந்தே இஎஸ்எல்சி எழுதலாம், வீட்டிலிருந்தே எஸ்எஸ்எல்சி எழுதலாம், இப்படி விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கு. நான் தான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் உள்ளாச்சே, அதனால் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு வந்து லெட்டர் எழுதி போடுவேன். அவன் அந்த இதெல்லாம் அனுப்புவான், வந்துட்டு அந்த கேட்லாக் இதெல்லாம் அனுப்புவான். உடனே எங்கள் அம்மாட்ட காசு வாங்கி அனுப்புறது, உடனே அந்த இதெல்லாம் அந்த ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு பணம் கட்டுறது, அதேமாதிரி எக்ஸாம் அப்புறம் போய் எங்கள் மணப்பாறையிலையோ திருச்சிலையோ போய் எக்ஸாம் எழுதுறது. அப்படி தான் 8th ஸ்டாண்டர்ட் எழுதினேன், அப்படி தான் 10th எழுதினேன், அப்படி தான் +2 எழுதினேன். அதாவது இந்த படிப்பு நான் வந்து ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நான் படிப்பை விடலை. அப்புறம் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணேன், எம்ஏ ஹிஸ்ட்ரி பண்ணேன். இது எல்லாத்தையும் கரஸ்பாண்டில் பண்ணுறப்போ எனக்கு ஒரு இன்னொரு பெரிய மனக்குறை, நம்ம வந்து காலேஜில் போய் படிக்கவே இல்லையே, நமக்கு அந்த அனுபவமே இல்லையே, நம்ம அதை மிஸ் பண்ணிவிடுவோமோ லைஃப்லன்னு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா வந்து பார்த்திங்கன்னா, அப்போ திருநெல்வேலியில் இருந்தேன். திருநெல்வேலியில் வந்து அப்போ வந்து இங்கே இப்போ நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ இலக்கியத்தில் ஆர்வம் உள்ள சில நண்பர்கள்லாம் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் எம்ஏ கம்யூனிகேஷன் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு இருந்தப்போ நமக்கு போய் படித்தா என்ன அப்படிங்கிறப்ப எனக்கு 27-28 வயசாகிடுச்சு. அதனால் என்ன அப்படின்னு, அப்போது நம்ம வசந்தி தேவி தான் விசியாக இருந்தாங்க. நான் அப்ளை பண்ணேன், அப்ளை பண்ணோடனே சீட் உடனே கிடச்சிருச்சு. அப்படி போய் எம்ஏ என்னுடைய செகண்ட் எம்ஏ வந்து ரெகுலரில் பண்ணேன். இப்படி வந்து பார்த்திங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணேன். இப்படி படிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு முறையான ஒரு ஒரு இதாக ஒரு வரிசையில் வரலையே ஒழிய நான் அந்த லேர்னிங்கை விடவே இல்லை. எப்படி ஒரு பக்கம் புத்தகங்கள் வாசிச்சுட்டு இருந்தனோ அதே மாதிரி என்னுடைய அகாடமிக்கையும் நான் வந்து எங்கேயோ ஃபாலோ பண்ணுறதே, யாரும் என்னை கைட் பண்ணலை, யாரும் படின்னு சொல்லலை. ஏதோ ஒரு உள்ளுணர்வு, படிப்புனால தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தாண்ட முடியும். படிப்பு ஒன்று தான் நமக்கான பாதைகளை உருவாக்கும், அதை தவிர நமக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்கிறத எங்கேயோ ரொம்ப சின்ன வயசுலேயே நான் ஃபீல் பண்ணிட்டேன். அதுதான் என்னை அவ்வளோ தூரம் என்னுடைய அகாடமிக்கில் வந்து கொண்டு வந்து சேர்த்துக்குன்னு சொல்லுங்க. கவிதையில் எப்போ உங்களுக்கு நாட்டம் பிறந்தது? இந்த புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் வந்தப்போ நான் முதல்ல கதைகள் தான் எழுத ஆசைப்பட்டேன். நான் 4th கிளாஸ் படிக்கலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துப்பறியும் கதை எழுதி ராணிக்கு அனுப்பிச்சி வச்சேன். அது அது வரலை, ஆனால் எனக்கு கதை எழுதுறதுல அப்படி ஒரு ஆர்வம். அப்போ நான் விடாமல் கதைகள் எழுதிக்கிட்டே இருக்குது, அதை எழுதி பார்க்குறது. என்னென்ன கதை தான் நிறையா வாசிச்சிருக்கேன், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சுரல் ஃபார்ம் ஒன்று மனசில் இருக்கும். சின்ன வயசில் ஒருத்தர் நடிகன் ஆகணும்னு நினச்சா நான் சின்ன வயசுக்குள்ளே அதுக்கான ஒரு அர்ஜி அவனுக்குள்ளே இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது தான் டைம் ஆகுமே ஒழிய அது அது உள்ள ரொம்ப சின்ன வயசில் ஃபார்ம் ஆகிட்டோம். அது அதே மாதிரி தான் வந்துட்டு எனக்குள்ளே வந்து ஒரு போயட்டிக் மைண்ட் செட், நான் ஒரு எமோஷ்னல் பீயிங்காக நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க லேட்டாச்சு. அப்போ வந்து இந்த பத்திரிகைகளில் வர்ற கவிதைகள், மூமேத்தா, வைரமுத்து, இவங்க அதனுடைய கவிதைகள் அந்த 80s பிகினிங், அப்போ வந்து அதை அதை படிக்கிறப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஈர்ப்பு, அட இது நல்லா இருக்கே நம்ம இதே மாதிரி எழுதலாமேன்னு. அப்போ தான் மூமேத்தாவோட கண்ணீர் பூக்கள், அப்புறம் மீராவோட ஊசிகள், அதுக்கப்புறம் வந்து வைரமுத்தோட திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய வேவ் மாதிரி அப்போ இருந்த ஒரு காலகட்டம். அதெல்லாம் படிக்கிறப்போ நான் போயிட்ரி எழுதுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ ஆனால் நான் போயிட்ரி உடனடியாக எழுதலை. அப்போ என்ன ஒரு விஷயம்னா, இந்த பத்திரிகைகளுக்கு கடிதம் எழுதுகிற ஒரு பழக்கம் எனக்கிட்ட உண்டு. நம்ம ஒரு சின்ன வயசில் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினப்போம்ல, எல்லா பத்திரிகைக்கும் எழுதுவேன். அப்போ என்னுடைய ஒரிஜினல் நேமில் அப்துல் ஹமீது துவரங்குறிச்சின்னு எல்லா பத்திரிகையிலும் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆயன்புரம் சத்யநாராயணன் கூட எனக்கு பயங்கர போட்டி, நிறைய பேர் பயன்புரம், ஆமாம் நான் அவர் கூட காம்படிட் பண்ணுறேன், ராஜா செந்தில், ஆமாம் இவங்க கூட எனக்கு காம்படிஷன். ஆனால் அவங்களுக்கு ஜெயிக்கவே முடியல, என்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க எழுதி வந்துக்கிட்டே இருக்கும், விடாமல் எழுதி ஒரு கிட்டத்தில் என்னுடைய நிறைய லெட்டர்ஸ். அப்புறம் வந்து ராணிக்கு அன்புள்ள அள்ளி, அதுக்கு வந்து லெட்டர் போடுறது, கேள்வி கேட்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்படி எல்லா பத்திரிக்கையில். அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நிறைய எழுத ஆரம்பித்தேன், வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸுக்கு கடிதங்கள் போயிருக்கலாம். இப்படி தான் கல்கண்டு பத்திரிகைக்கு வந்து லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறேன் வந்து. அப்போ இந்த கவிதைகள் படித்த தாக்கத்தில் என்னுடைய கடிதங்கள் எல்லாமே கவிதை நடிக்கு மாறுது. அப்போ தான் என் பேரையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ என்ன வயசுன்னு இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு 14 இருக்கும், 15 எனக்கு இப்போ இதை சேஞ்ச் பண்ணுறப்போ. அப் அதை பார்க்குறப்ப நிறைய மனுஷ புத்திரன் திடீர்னு ஒரு பேர் பத்திரிகைகள், அங்கங்கே இந்த கடிதங்கள் பகுதி, சின்ன சின்ன கவிதைகள், குமுதத்தில் ஏதாவது ஒன்று எழுதுறது, இப்படியெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு கடிதம் வருது, அந்த கடிதம் தான் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஓ, இந்த மனுஷ புத்திரன்ற பேர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அதோடைய அர்த்தம் எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் இந்த புனைப்பெயர்கள் வச்சுக்கிறது ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. இப்போ அக்னி புத்திரன், சிற்பி, இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமான பெயர்களோட நிறைய கவிஞர்கள் எழுதிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய முற்போக்கு சிந்தனைகளுடைய தாக்கம் ரொம்ப சின்ன வயசுலேயே இருந்தது. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, நமக்கு ஒரு பொதுவான பேர் இருந்தால் நல்லாயிருக்கும்,
எந்த சாதி மத அடையாளங்களும் இல்லாமல் அப்படிங்கிறப்போ அப்போல்லாம் எனக்கு ரேடியோ தான் பெரிய மீடியம். அதில் வந்து அகில இந்திய நாடகம்னு ஒன்று போடுவாங்க. எப்படின்னா பிற மொழிகளில் இருக்க நாடகங்களை தமிழில் மொழிபெயர்த்து போடுவாங்க, இங்கே இருக்கிறதே பிற மொழிகளுக்கு போவோம் அப்படி ஒரு. ஆமாம் ஆமாம். அந்த நாடகத்தில் ஒரு நாள் ஒரு நாடகத்தோட பேர் மனுஷ்ய புத்திரன். ஓ, அந்த நாடக பேரை கேட்டவுடனே எனக்கு வந்து அது ரொம்ப வைப்ரேட்டிங்காக இருந்துச்சு. மனுஷ்ய புத்திரன், அதாவது ஒரு மனித குலத்திற்கே ஒரு மகன், அந்த பேரோட ஆக்சுவலாக அது யாரை குறிக்குங்கிறது எனக்கு தெரியாது. அப்போது அந்த பேர் வந்தோடனே இந்த பேரில் நம்ம எழுதுனா என்ன அப்படின்னு தான் நான் பத்திரிகைகளுக்கு கடிதங்கள் எழுத ஆரம்பிக்கிறேன். அந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பதிவாக ஆரம்பிக்குது. பின்னாடி தான் எனக்கு தெரியும் அது வந்து ஜீசஸ் கிறிஸ்டோட பேருன்னு. ஆனால் மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் மனுஷகுமார்னு சொல்கிறோம் இல்லையா, அது மலையாளத்தில் மனுஷ்ய புத்திரன். இப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம ஜீசஸ் கிறிஸ்டோட பேரையாக வச்சுக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் கூச்சமாக கூட ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கடையில் 15 வயசுல என்னுடைய புஸ்தகம் வந்துருச்சு, அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது. புத்தகமே பப்ளிஷ் ஆகி முதல் புத்தகம் 15 வயசில் வந்துருச்சு. அப்போ அது என்னென்னா அந்த ஒரு கடிதம் தான் ஒரு திருப்பு முனைன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு நாள் என்னுடைய அட்ரஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் கவரில் அந்த தொப்பி கண்ணாடி, லேனா தமிழ்வாணன். அப்போ தமிழ்வாணன் இறந்துட்டாரு, லேனா தமிழ்வாணன் வந்து கல்கண்ட ஆசிரியராக இருக்கார். அப்போது இந்த மாதிரி நான் உங்கள் கடிதங்கள்லாம் கல்கண்டில் வரதெல்லாம் ரொம்ப ரசித்து நான் படிக்கிறேன், நீங்கள் கவிதைகள்லாம் எழுதுவீங்களா என்ன, நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல ரைட்டராக வருவீங்கன்னு ஒரு வாசகனுக்கு ஒரு லெட்டர் வருது. நான் ஒரு கிராமத்தில் எந்த வெளி உலக தொடர்பும் இல்லாமல் புத்தகங்களோட மட்டுமே தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், வெளியே போக முடியாது, வீட்டிலே தான் இருக்கணும். அப்போ அந்த கடிதம் எனக்கு வந்து எவ்வளோ பெரிய உணர்வை கொடுத்துருக்குங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ நினச்சா கூட அதுக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்பவுமே கிடைக்கல. அப்போ அந்த கடிதம் வந்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. நான் ஒரு போஸ்ட் கார்டில் அவருக்கு பதில் எழுதி போடுறேன், இல்லை நான் கவிதைகள் எழுதணும்னு ஆசை உண்டு, ஆனால் இன்னும் நான் கவிதைகள் எழுத ஆரம்பிக்கலை அப்படின்னு. உடனே ரெண்டு நாளில் இன்னொரு லெட்ரு போடுறாரு, உங்ககிட்ட ஒரு கவிஞன் ஒழிஞ்சிருக்கான், நீங்கள் கவிதைகள் எழுதி அனுப்புங்க, நான் அதை புத்தகமாக போடுறேன்னு. ஸோ உங்ககிட்ட இருக்க அந்த கவிஞனை. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ வந்து என்னை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது, என்னுடைய சூழ்நிலைகளோ பின்புலோ எதுக்குமே தெரியாது, என் ரைட்டிங் மட்டும்தான் அவருக்கு தெரியும். அப்போது வந்தோடனே நான் உடனே என்ன பண்ணுறேன், ஒரு ரெண்டு பேர் நோட் புக் வாங்கி கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறேன். டெய்லி எழுதிக்கிட்டே இருப்பேன். ஒரு மேட்னஸ், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுது. உண்மையிலே அது ஒரு மேஜிக் தான், அது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு 1.5 மாதம் அந்த ரெண்டு பேர் நோட் புக்கு முழுக்க எழுதி அவருக்கு அனுப்புகிறேன் தபாலில். அனுப்பிச்சு ஒரு வாரமாக பதில் எதுவும் வரல. எனக்கு கொஞ்சம் வந்து காத்துக்கிட்டே இருக்கேன், டெய்லி போஸ்ட்மார்ட்டம் ஏதாவது லெட்டர். அப்போ ஃபோன் எல்லாம் எதுவுமே கிடையாது, ஏதாவது வந்து ஒரு இது வருமா. நான் சொல்கிறது 83 புரியுது. அப்போ வந்து எங்கள் வீட்டில் ஃபோன் இல்லை. உடனே வந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு லெட்ரு வருது, நான் உங்களோட நோட்புக் கிடச்சிது, முதல் கவிதை மட்டும்தான் படிச்சிருக்கேன், எனக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை, ஆனால் நீங்கள் இன்னும் உங்களை ஒரு சிறந்த கவிஞனாக உருவாக்குற வரைக்கும் உங்களை விட போகிறதில்ல அப்படின்னு என்கரேஜிங்காக தான் ஒரு லெட்டர் எழுப்பியிருந்தார். என்னதுனாலும் சின்ன பையன் தானே, ஒரு டக்குன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. சரி, நம்ம ஏதோ ஒரு ஆர்வ குளறில் பண்ணிட்டோம் போல இருக்கு, ஐயோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு. சரின்னு வச்சுட்டு சைலண்ட்டாக இருந்தேன். அடுத்த நாள் இன்னொரு லெட்டர். அந்த லெட்டரில், உங்கள் முதல் கவிதையை மட்டும் படிச்சுட்டு நான் எழுதினேன், அந்த கடிதத்தை மறந்துடுங்க, மற்ற கவிதைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் பிரமாதமாக எழுதியிருக்கீங்க, ஒரு பிரச்சனை இல்லை, நான் அதை வந்து இதுக்கு கொடுத்துட்டேன், ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்டேன், கம்போசிங் கொடுத்துட்டேன் உங்கள் புக்கு அப்படின்னு அடுத்த லெட்ரு. ஒரு நாள் அப்படியே தலைகீழாக மாறுது. அந்த வாரம் கல்கண்டு பத்திரிக்கை வருது, அதை பிரித்து பார்க்குறேன். அதில் ஒரு கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் யாருன்ட்டு. உடனே வந்து பார்த்திங்கன்னா, அவர் நான் யாராவது ஒரு பிரபலமான எழுத்தாளரை சொல்வேன் நீங்கள் நினைப்பீங்க, நிச்சயமாக இல்லை, இந்த அப்துல் ஹமீதுன்னு இயற்பெயர் கொண்ட மனுஷ்யபுத்திரனுங்கிற ஒரு வாசகர் தான் எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் அப்படின்னு கல்கண்டில் கேள்வி பதிலில் எழுதுகிறாரு. இந்த ஜூனியர் பதில்களில் நமக்கு என்னடா வாழ்க்கையில் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. 15 வயசில் அதுக்கு அடுத்து என்னென்னா இன்னொரு லெட்ரு வருது. அதாவது வந்து நான் உங்களை வந்து திருச்சிக்கு வர்றேன் அடுத்த வாரம், அப்போ உங்கள் ஊரில் வந்து உங்களை பார்க்குறேன்னு. பார்த்தோன்னே சரி என்ன, அவர் வெல்கம் பண்ணி ஒரு கார்டு போடுறேன். போட்டால் அப்போது ரொம்ப பாப்புலர் இல்லை அவர் ஊரில், அவருக்கு எல்லாருமே தெரியும். அப்போது வந்து எங்கள் வீட்டில் அவர் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சேர் கூட கிடையாது, நான் எப்போ ஒரு கைத்துக்கட்டில் உட்காந்துருப்பேன், அதை தான் வந்து உட்காராரு. எங்கள் வீட்டுக்கு ஒரு 50 பேர் உள்ளே வந்துட்டான். அது லேனா தமிழ்வாணன் வந்திருக்காரு, லேனா தமிழ்வாணன் வந்திருக்காருன்னு. உடனே வந்து பார்த்துட்டு ஒரு கவர்லேருந்து உன்னுடைய புக்கோட ரேப்பர் அதோடய டிசைனை காட்டுறாரு. ஒரு ப்ளூ கலரில் ஒரு சூரியன் ரைஸ் ஆகிற மாதிரி கடல்லேருந்து கவர், மனுஷ்ய புத்திரனின் கவிதைகள் அப்படிங்கிற டைட்டிலோட அருமை. என் லைஃப்பில் வந்து அப்படி தான் ஆரம்பிக்குது. அந்த புத்தகம் வந்ததுங்கிறது அந்த வருஷமே வந்துச்சு, என்னுடைய 15 வயசுல என்னுடைய ஃபஸ்ட்டு புக்கு வந்தது.
அந்த புக்கு தான் என் வாழ்க்கையில் எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டுது. அப்புறம் நான் நிறைய மூமெண்ட்ஸ் கூட வேலை செஞ்சேன், பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் கூட, அது சார்ந்த நண்பர்கள் கிடைச்சதுக்கு அந்த புக்கு தான் காரணம். நான் வெளி உலகத்தோடு நான் வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதுக்கு விதவிதமான நண்பர்கள் எனக்கு அந்த புத்தகங்கள் மூலம் கிடைச்சாங்க, என்னை தேடி வந்தாங்க. இன்றைக்கெல்லாம் நான் இவ்வளோ எழுதின ஒரு புத்தகத்தை படிச்சு தேடி வர்ற ஆளை பார்க்கவே முடியல என்ன. ஆனால் அப்படி ஒரு காலம் இருந்தது. எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த புத்தகத்தை என்னுடைய அட்ரஸ் கொடுத்துருந்தேன், எனக்கு 400 கடிதங்கள் வந்து. ஆட்டோ ஓட்டுறவங்க, ஹோட்டலில் சர்வராக வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப நிறைய விளிம்பலில் இருக்கவங்கெல்லாம். ஏன்னா அப்போ வேறு மீடியமே கிடையாது, புத்தகம்ங்கிறது எல்லா பக்கமும் இருந்தது. இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் கவிதைகளுக்கு வந்து மிகப்பெரிய கண்டிப்பாக மிகப்பெரிய வாசக பரப்பு இருந்தது. அதை இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்னென்னவோ எழுதுகிறோம், என்னென்னவோ விதவிதமாக அச்சிடுறோம், ஒரு செலக்டட் குரூப்பை தவிர அது போக மாட்டேங்குது. ஆனால் அன்றைக்கி அடிமட்டம் வரைக்கும் இன்றைக்கி புத்தகம் படிக்கிறாள், சாதாரண மனிதர்கள் தான் ரொம்ப விரும்பி படித்தாங்க. அதை ஒரு கௌரவமாக நினச்சாவான், புஸ்தகம் படிக்கிறது அவனுக்கு ஒரு கௌரவமாக நினச்ச ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை நினச்சி பார்க்குறேன், இப்படியா மிக முக்கியமான நண்பர்கள், அரசியல் சார்ந்த தொடர்புகள், இலக்கியம் சார்ந்த தொடர்புகள், இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அடித்தளத்தை வந்து உருவாக்குச்சு. அந்த வகையில் அந்த புத்தகத்தின் மூலமாக தான் என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா பயணங்களும் தொடங்குச்சின்னு சொல்லலாம். அந்த புத்தகத்தை பார்த்துட்டு உங்கள் பெற்றோர் என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மாட்ட வந்து கொடுத்தேன் அந்த புத்தகத்தை பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு அழுதாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம். நீ ஏமா அழுற அப்படின்னு கேட்டேன். இல்லை என் கவலையெல்லாம் உன்னை பற்றின கவலையெல்லாம் போயிடுச்சு என்ன. அவங்க என்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க, இந்த பிள்ளை எப்படி பிழைக்க போகிறான், எப்படி இருக்க போகிறான் வந்துட்டு. அவங்க அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அவங்க ரொம்ப யங் ஏஜில் இறந்துட்டாங்க 44 வயசில். அப்போ அவங்களுக்கு ரொம்ப கவலை என்னை பற்றி. இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே இதை தான் சொன்னாங்க, என்னை பற்றின உன்னை பற்றின கவலையெல்லாம் எனக்கு போயிடுச்சு, இனி நீ நல்லா இருப்ப அப்படின்னாங்க வந்துட்டு. கூட எனக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஞாபகம் வருது எனக்கு. அந்த மாதிரி எங்கள் அப்பா அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக அதை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா நம்ம பையனை ஏதோ ஒரு விதத்தில் நல்லா உருவாக்கியிருக்கோம். ஏன்னா அவர் படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர், நான் ஒரு ரைட்டராகன்னு அவர் நினச்சி எதிர்பார்க்கல என்ன. அது வந்து அந்த அதுக்கப்புறம் அந்த புத்தகம் வந்தப்போ அவருக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் இந்த புக்கை போய் காமிச்சிட்டே இருப்பார், பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு. ஒரு விதத்தில் வந்து ஒரு கிஃப்டட் சைல்டுஹுட்டாக தான் எனக்கு இருந்ததுன்னு கூட அதை சொல்லலாம் அப்படி தான் நினைக்கிறேன் நான். இனி நம்முடைய வாழ்க்கை எழுத்து தான் அப்படின்ற முடிவுக்கு எப்போ வந்தீங்க? நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 4 கிளாஸ் படிக்கையில் ராணிக்கு ஒரு கதை எழுதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போவே நம்ம வந்து ஒரு ரைட்டராக தான் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். என் வாழ்க்கையில் எனக்கு இந்த பாதையிலேருந்து ட்ராக் மாறுறதுக்கு எத்தனையோ விதமான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்த சமயத்தில் கூட எனக்கு எழுதுறது படிக்கிறது தவிர அல்லது அது சார்ந்த தொழிலை தவிர எதுவும் வேணாங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னு கேட்டேன்னா இது மட்டும்தான் எனக்கு சாத்தியம்னு நான் ரொம்ப சின்ன வயசுலேயே நான் கண்டுக்கிட்டு வந்துட்டேன். இதில் மட்டும்தான் என்னுடைய மகிழ்ச்சி துக்கம் எல்லாம் இருக்குன்ட்டு. அதனால் அப்புறம் அவ்வளோ யங் ஏஜில் புக்கு வர்றதுங்கிறது அது ஒரு ட்ராப், ரைட்டர் இனிமேலேருந்து போக முடியாதுன்ட்டு. ஆக்சுவலி ஒரு ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கமிட்டடாக இருந்தால் தான் அந்த துறைக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ரைட்டிங் மட்டும் இல்லை, எந்த துறையிலையுமே நான் இதுக்கு தான் இந்த பிறவி அப்படின்னு என்றைக்கு ஒருத்தனுக்கு என்ன வருதோ அவன் தான் அந்த துறைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவான். சில பேர் ட்ரஸ்ட் பேசராக உள்ளே வருவாங்க, ட்ரெஸ் பாசர்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது வழிப்போக்கர்கள்னால. ஒரு இலக்கியத்துக்குள்ள ஒரு டூரிசம் வருவான், சில பேர் ஒரு டூர் வருவான், ஒரு ட்ரெஸ் பாசராக வருவான், வழி தவறி கொஞ்ச நாள் வந்து சுற்றிட்டு அப்படியே போயிடுவான். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை வந்துட்டு. அவன் சில நல்ல கதை கவிதை கூட எழுதுவான், அப்புறம் அப்படியே போயிடுவான் வந்துட்டு. லாங் வெயிட் இருக்கா? ஆமாம், அது இருக்காது. அதுதான் அதனால் ரொம்ப யங் ஏஜ்லேயே எனக்கு அதன் மேலே ஒரு பெரிய ஒரு இது வந்தது. அதை நான் அப்படியே நான் மெயின்டைன் பண்ணேன்னு தான் சொல்லணும். லேனா தமிழ்வாணனை போல் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவங்கன்னா யாரை குறிப்பிடுவீங்க? லேனா தமிழ்வாணன் ஒரு விதத்தில் எழுத்துக்கு காரணமாக இருந்தார்னு சொன்னால், நான் இப்போ ஒரு பெரிய ரீச் அடைகிறதுக்கு என்னை ஒரு ஆளாக உருவாக்குனதுக்கும் சுஜாதாக்கு உங்களுக்கும் மிகவும் நல்ல நட்பு இல்லை? நான் அவரை அடிக்கடி பார்க்க போவேன். திடீர்னு பார்க்க போகிறப்ப ஒரு புக் எடுத்துகிட்டு வருவார், இதை கொடுத்த இதை பார்ப்பா அப்படின்னு கொடுப்பாருன்ட்டு. இதை பார்ப்பேன் சார், எதுக்கு சார் அப்படின்னு கேட்பேன். உங்களை ஆதரித்த பத்திரிகைன்னா எதை எதை நீங்கள் குறிப்பிடுவீங்க? என்னுடைய படைப்புகளுக்கான வாய்ப்புகளை வந்து பிரபல பத்திரிகைகளில் சாய் வித் சித்ரா சோஷியல் டாக்.